எந்த ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கொண்டாலும் அந்த சென்டென்ஸை நாங்கள் நான்கு வகையாக இங்கிலீஷில் வந்து பிரயோகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பிரயோகங்கள் எப்படி வரும்ன்றது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நான் தந்திருக்கிறேன். அதுலேயும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ரெகுலர் ஆக்ஷனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சென்டென்ஸாக எடுத்து அந்த சென்டென்ஸில் ப்ளூரல் சப்ஜெக்ட் சென்டென்ஸையும் சிங்குலர் சப்ஜெக்ட் வார சென்டென்ஸையும் தமிழ் மீனிங்கோடு சேர்த்து நான்கு நான்கு, அதாவது ஒரு சென்டென்ஸை நான்கு வகையில் பயன்படுத்தலாம். அந்த நான்கு வகையில் என்ன முறையில் பயன்படுத்துறன்னு தொடர்பாக ஒரு முழு வீடியோவாக இங்கே தாந்திருக்கிறேன். அதில் நான் எடுத்திருக்கிற சென்டென்ஸை பார்த்தீங்கன்னால் ஐ கோ டு ஒர்க், இதன் தமிழ் நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன் என்றும் சொல்லலாம், நான் வேலைக்கு போகிறனான் என்றும் சொல்லலாம். அதாவது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த சென்டென்ஸை நாங்கள் என்னென்று நான்கு வகையில் பயன்படுத்துகிறோன்ற தொடர்பாக பார்ப்போம். முதலாக பார்த்தீங்கன்னா ஐ கோ டு ஒர்க், ஐ டோன்ட் கோ டு ஒர்க், நான் வேலைக்கு போவதில்லை. டூ ஐ கோ டு ஒர்க், நான் வேலைக்கு போகிறனானோ. டோன்ட் ஐ கோ டு ஒர்க், நான் வேலைக்கு போற இல்லையோ. ரெண்ட மாதிரி நான்கு வகையில் இந்த சென்டென்சஸை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீ என்ற சப்ஜெக்டை வச்சு எடுத்துருக்கிறேன். ஹீ என்றது சிங்குலர் சப்ஜெக்ட், இந்த சிங்குலர் சப்ஜெக்டை வச்சு மாற்றிக்குள்ள அந்த நான்கு சென்டென்சஸும் எப்படி வருமென்னு சொல்லி பாருங்க. ஹீ கோஸ் டு ஒர்க், அவன் வேலைக்கு போகிறான் அல்லது வேலைக்கு போகிறவன். ஹீ டசன்ட் கோ டு ஒர்க், அவன் வேலைக்கு போவதில்லை. Does he go to work? அவன் வேலைக்கு போகிறானோ. Doesn't he go to work? அவன் வேலைக்கு போகிற இல்லையா. என்ன மாதிரி இந்த நான்கு சென்டென்சஸும் அமையும். அடுத்த சப்ஜெக்டை பார்ப்போம். அடுத்த சப்ஜெக்ட் we go to work, நாங்கள் வேலைக்கு போகின்றோம். We don't go to work, நாங்கள் வேலைக்கு போவதில்லை. Do we go to work, நாங்கள் வேலைக்கு போகின்றோமா. Don't we go to work, நாங்கள் வேலைக்கு போவதில்லையா. இது வி என்ற சப்ஜெக்டை கொண்டு ஒரு சென்டென்ஸ் நான்கு வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது ஷி அவள், ஷி கோஸ் டு ஒர்க், அவள் வேலைக்கு போகின்றாள். ஷி டசன்ட் கோ டு ஒர்க், அவள் வேலைக்கு போவதில்லை. டஸ் ஷி கோ டு ஒர்க், அவள் வேலைக்கு போகின்றாளா. Doesn't she go to work, அவள் வேலைக்கு போவதில்லையா. ரெண்டு நான்கு சென்டென்சஸாக இந்த சி என்ற சப்ஜெக்டை வச்சுக்கொண்டு அதே ரெகுலர் ஆக்ஷன் மாற்றப்பட்டிருக்கு. அடுத்த சப்ஜெக்ட் யூ கோ டு ஒர்க், நீ வேலைக்கு போகின்றாய். யூ டோன்ட் கோ டு ஒர்க், நீ வேலைக்கு போவதில்லை. டூ யூ கோ டு ஒர்க், நீ வேலைக்கு போகின்றாயா. டோன்ட் யூ கோ டு ஒர்க், நீ வேலைக்கு போவதில்லையா. இது வந்து யூவ சப்ஜெக்டாக வச்சுக்கொண்டு இந்த ரெகுலர் ஆக்ஷனை நான்கு வடிவமாக எழுதியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நேம் எடுத்திருக்கிறேன். அந்த நேமை சப்ஜெக்டாக வச்சுக்கொண்டு சிங்குலர் வச்சுக்கொண்டு நாலு சென்டென்ஸாக அமைச்சிருக்கிறேன். அதை பார்ப்போம். வேணு கோஸ் டு ஒர்க், வேணு வேலைக்கு போகின்றான். வேணு டசன்ட் கோ டு ஒர்க், வேணு வேலைக்கு போவதில்லை. டஸ் வேணு கோ டு ஒர்க், வேணு வேலைக்கு போகின்றானா. Doesn't Venu go to work, Venu வேலைக்கு போவதில்லையா. அவங்க Venu என்ற சப்ஜெக்ட் சிங்குலர் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்து இந்த சென்டென்ஸை நான்கு வகையாக மாற்றியிருக்கிறோம். அடுத்த சப்ஜெக்டை பார்ப்போம். அதே சென்டென்ஸை தே என்ற சப்ஜெக்டை வச்சுக்கொண்டு நான்கு வடிவமாக பார்ப்போம். They go to work, அவர்கள் வேலைக்கு போகின்றார்கள். They don't go to work, அவர்கள் வேலைக்கு போவதில்லை. Do they go to work, அவர்கள் வேலைக்கு போகின்றார்களா. Don't they go to work, அவர்கள் வேலைக்கு போவதில்லையா. அடுத்த சப்ஜெக்ட் இட் என்ற சிங்குலர் சப்ஜெக்டை வச்சுக்கொண்டு அதே சென்டென்ஸை நான்கு வடிவமாக பார்ப்போம். இட் ஈட் கிராஸ், அது புல் தின்னும். இட் டசன்ட் ஈட் கிராஸ், அது புல் தின்னாது. டஸ் இட் ஈட் கிராஸ், அது புல் தின்னுமா. டசன்ட் இட் ஈட் கிராஸ், அது புல் தின்னாதா. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எடுத்து அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணி நான் ஒரு சென்டென்ஸை நான்கு சென்டென்ஸாக எப்படி மாற்றலாம்னு சொல்லி எல்லா சப்ஜெக்டுக்கும் தந்திருக்கிறேன். இதில் அந்த இட்டண்ட சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் வேறு மாதிரியான சென்டென்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்னா இட் கோஸ் டு ஒர்க்குன்னு சொல்லிடாது, அது கொஞ்சம் பொருத்தம் இருக்காதபடியாக நான் இட் ஈட்ஸ் கிராஸ்ன்னு சொல்லி மாற்றி எடுத்திருக்கிறேன். மற்றபடி எல்லா சென்டென்ஸையும் ஒரே சென்டென்ஸில்
சப்ஜெக்டை மட்டும் மாற்றியிருக்கிறேன். இல்லை மற்றொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லை, சப்ஜெக்ட் புளுரலாக வரைக்கல வேர்ப் அப்படியே வரும், அதே நேரம் சப்ஜெக்ட் வந்து சிங்குளராக வரைக்கல அது என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது என்று சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே இந்த வீடியோவை இதோடு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எடுத்து அந்த சென்டென்ஸை எப்படி மாற்றம் செய்கிறோன்னு சொல்லி, எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஹெல்பிங் ஸ்வேர்பை பயன்படுத்துகிறேன் என்பது தொடர்பாக மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஆகவே என்னுடைய புதிய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு ஸ்மார்ட் பி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னா நான் பதிவிடுகின்ற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.